அனைவருக்கும் நமஸ்காரம். அத்வைத ஆசிரமல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது சங்கடஹர சதுர்த்தி பூஜை எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் ஆகாத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ பல விதங்களில் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனையை வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து துணியை பரப்பிட்டு ஒரு வெற்றிலையை வச்சுட்டு அதில் விநாயகர் சிலையை வச்சுக்கோங்க. இரண்டு விளக்குகளை ஏற்றி வச்சுக்கோங்க. நைவேத்தியத்துக்காக வெற்றிலை பாக்கு பழம் வச்சுக்கோங்க. அகர்பத்தியை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. அருகம்புல் இருந்ததுன்னா அருகம்புல் வச்சு விநாயகருக்கு வந்து பூஜை செய்யணும். அந்த பூஜை வந்து நீங்கள் ஓம் சுக்லாம்பரதனம் அப்படின்ற மந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதுலேயும் செய்யலாம். அது தெரியல அப்படின்றவங்க வந்து விநாயகருடைய சோடச நாமங்கள் அப்படின்னு இருக்குது. ஓம் சுமகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய 16 நாமங்கள் இருக்குது, அதுலேயும் செய்யலாம். இல்லைனா 108 நாமங்கள் இருக்குது, அதுலேயும் செய்யலாம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க ஓம் விநாயகாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு 16 முறையோ 21 முறையோ 108 முறையோ வந்து சொல்லி புஷ்பத்தால் அர்ச்சனை செய்யலாம். ஆனால் விநாயகருக்கு வந்து அருகம்புல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால 16 அருகம்புல்லோ 21 அருகம்புல்லோ இல்லை 108 அருகம்புல்லோ வந்து நீங்கள் விநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம். சில பூஜைகள் பார்த்தோம்னா எளிமையான பூஜைகள் தான், நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இருக்காது. ஆனால் சில பூஜைகளில் இப்படித்தான் செய்யணும்னு ஒரு விதிமுறை இருக்கும். அந்த விதிமுறை பிரகாரம் நம்ம செய்தாதான் நமக்கு பலன் அப்படின்றது வந்து வரும். அதனால் சில விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கலாம். அதாவது இந்த வருடத்தில் 2021 சனிக்கிழமையில் இந்த சங்கடஹர சதுர்த்தி வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பெயர்ச்சி வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்குது. அதனால் சனி பெயர்ச்சி வந்து யாருக்கெல்லாம் சனி தோஷங்கள் 7.5 சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனிலாம் இருக்குதோ அவங்க வந்து இப்போ நான் சொல்கிற பூஜையை செய்யணும். அதுக்கப்புறம் கடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பூஜையை சொல்லியிருக்கிறேன், வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த சனி தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் கல் சிலை இருக்கும், விநாயகருடைய கல் சிலை இருக்கும், அதை வச்சுட்டு அதால் வந்து நீங்கள் பூஜை செய்யணும். பூஜை செய்துட்டு ஒரு இலை இருக்குது, அந்த இலையால் பூஜை செய்தீங்கன்னா சனி தோஷங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். அது என்ன இலை அப்படின்னா நாவல் மரம் இருக்கு இல்லையா, அந்த நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய இலையை வச்சு நீங்கள் பூஜை செய்யணும். சனிக்கிழமையில் வந்திருக்கிறதுனால கல் விக்கிரகத்திற்கு நீங்கள் நாவல் இலைகளால் பூஜை செய்தீங்கன்னா சனி தோஷங்கள் அப்படின்றது வந்து போயிடும். அடுத்து வந்து கடன் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கடஹர கணபதி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு கூகுள்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணால் கிடைக்கும், யூடியூப்லேயும் வந்து உங்களுக்கு ஆடியோவாக இருக்குது. அந்த ஸ்தோத்திரத்தை இன்றைக்கி ஆரம்பித்து 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் அந்த ஒரு ஸ்லோகத்தை துவாதச நாமங்கள் இருக்கும். சங்கடஹர கணபதி ஸ்தோத்திரத்தில் 12 நாமங்களை கொண்ட துவாதச நாம ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கும். அதை வந்து 21 முறை சொல்லணும். 21 முறை சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு 2-3 நாட்கள் பேப்பரை வச்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாயிலேயே வந்துடும். நீங்கள் வீட்லேயே சமையல் செய்யும்போது கூட ஒரு 21 பூக்களாலேயோ இல்லை வந்து 21 அரிசியோ இல்லை 21 மூக்களையோ வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அப்படியே சமையல் செஞ்சுட்டே கூட நீங்கள் வந்து ஒரு முறை மட்டும் சாமிக்கிட்ட உக்காந்து நல்லா தியானம் பண்ணி வேண்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மீதி 20 முறை நீங்கள் வேலை செஞ்சுட்டே கூட சொல்லலாம், எந்த தப்பும் கிடையாது. இப்படி ஒரு நாளைக்கு 21 முறை விதத்தில் 21 நாட்களோ 48 நாட்களோ செய்யணும். இவ்வளோ நாள் செய்யணுமா அப்படின்னா நம்மளுடைய கடனும் அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தான் தீரணும். இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி விநாயகருக்கு வந்து தியானம் பண்ணி பூஜை செய்தீங்கன்னா 21 நாள் இல்லையா, இன்றைக்கி சங்கட சதுர்த்தி, அடுத்த சங்கட சதுர்த்தி வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்து விநாயகர் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அதுவே 48 நாட்கள் செய்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய கடன் முழுக்கவே அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஒரு பகுதியாச்சு அடையும், ஆனால் கடன் அடைஞ்சே தீரும், இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அந்த மந்திரம் என்ன அப்படின்றத ஒரு லைன் சொல்கிறேன், அப்போ தான் நீங்கள் சர்ச் பண்ணும்போது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். பிரணம்யாம் சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமம், ஒரு 12 நாமங்கள் இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 லைன் இருக்கும். இந்த நாமத்தை வந்து நீங்கள் இன்று தொடங்கி
ஒரு 21 நாளோ இல்லை 48 நாட்களோ சொல்லி நீங்கள் பூஜை செய்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு அற்புதமானது. நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே புதிய புதிய வீடியோக்களாக இருக்கும். எல்லாமே பரிகார சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கும். எல்லாமே வந்து நான் செய்த பூஜைகள் தான், நான் செய்து பலன் அடைஞ்ச பூஜைகள் தான். அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பூஜையும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உபயோகம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த பூஜையை வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தியை வந்து நீங்கள் காட்டிட்டு தேங்காய் இருந்தால் உடைங்க, இல்லை வந்து மோதகம் இருந்தால் நைவேத்தியம் வைங்க, இல்லை வெல்லம் இருந்தால் வெல்லமும் நைவேத்தியம் வைக்கலாம். சிலருக்கு சந்தேகம் வரும், இந்த 21 நாட்களும் நாங்கள் மாம்சாகாரம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், மாம்சாகாரம் 21 நாட்களும் சாப்பிடக்கூடாது. இல்லை 48 நாட்கள் சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் 48 நாட்களும் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் நீங்கள் பூஜை செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் வந்து தரும். இல்லை நாங்கள் சாப்பிடுவோம், சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னா காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பூஜையை முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. பலன் அப்படின்றது முழுதாக வராது, முழுசாக வராது, பாதி அளவுக்கு வரும். அதனால் உங்களுடைய கடனினுடைய அளவை பொறுத்து இந்த பூஜையை எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. டெய்லி தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி தலைக்கு குளிங்க, இல்லை இன்றைக்கி முடியாதவங்க நாளைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் நாளைக்கும் ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் தலைக்கு குளிச்சுடுங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 21வது நாளோ இல்லை 48வது நாளோ வந்து தலைக்கு குளிச்சுட்டு மறுபடியும் விநாயகருக்கு நல்லா பூஜை பண்ணி தேங்காயை உடைச்சிட்டு நீங்கள் பூஜையை வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோம், ஒரு 2-3 நாட்கள் தடைப்பட்டு போகுது அப்படின்னா அது பரவாயில்ல, அது விட்டுட்டு தடைப்படாத செய்தால் ரொம்ப நல்லது. தடைப்பட்டு போனால் அந்த 2-3 நாட்களை வந்து நீங்கள் விட்டுடுங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு லேடிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க அது வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அது இயற்கையாக வருகின்றது அப்படின்றதுனால அது பிரச்சனை இல்லை. அந்த 4 நாட்களை விட்டுட்டு அந்த 5வது நாள்லேருந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால் இந்த விதத்தில் நீங்கள் பூஜை செய்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, அடையவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் அப்படின்றது ரொம்பவே வரப்பிரசாதமாக இருக்கும், அற்புதமான ஸ்லோகம். அதனால் இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் படிங்க. நான் முடிஞ்சால் உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பூஜை செய்ய முடியல அப்படின்றவங்க மாதா மாதம் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அந்த லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டை. அதையும் பாருங்கள், எந்த விதத்தில் முடிந்தோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து நீங்கள் பூஜையை செய்து தூப தீப ஆரத்திகள்லாம் காட்டி முடிங்க. இதுதான் இன்றைய பூஜை. மற்றும் ஒரு பூஜையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.